அந்நேரம் நாங்கள் அங்கு சென்று அவரிடம் சென்று கொழும்புக்கு சென்று எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வாருங்கள், யார் மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்துக்கு வாருங்கள் என்று கூட்டி 2 வருஷம் அவரை கான்ட்ராக்ட் அவர் ஒப்பந்த அடிப்படையில் பேராசிரியராக நியமித்து அவர் இங்கு வந்து சேர்ந்தார். பிந்திய காலங்களெல்லாம் மட்டக்களப்பில் அவரோடு வாழ்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. 2 வருடங்களாக அவர் மட்டக்களப்புக்கு அவருக்கும் இடையிலே நீண்ட தொடர்பு இருக்கின்றது. நான் பேச்சில் அதைத்தான் நான் அழுத்த விரும்புகின்றேன். மட்டக்களப்புக்குமான் அவருக்குமான உறவு வந்து 2000க்கு பிறகு ஏற்பட்ட உறவு அல்ல, 50களின் பிற்பகுதியிலேயே அந்த உறவு அவருக்கு ஏற்பட்டுவிட்டது. சிவத்தம்பியினுடைய ஆசிரியர் பேராசிரியர் கணபதி பிள்ளை, அவர் அவர் பருத்துறையை சேர்ந்தவர். அவர் பெண் எடுத்த இடம் மட்டக்களப்பு. அவரோடு அவர் இந்த மட்டக்களப்பை பற்றி பேராசிவத்தம்பிக்கு நிறைய சொல்லி இருக்கின்றார். அந்த தாக்கத்தின் காரணமாக தான் மட்டக்களப்பு மீது அவருக்கு ஒரு பாசம் பற்றி ஏற்பட்டது. பின்னர் அவருடைய நாடகங்கள் இங்கே போடப்பட்டிருக்கின்றன, பேராசிவத்தம்பியின் நாடகங்கள். அதன் பின்னால் இலங்கை கலைக்கழகத்திலே அவர் தலைவராக இருந்த போது மட்டக்களப்பு கூத்துக்களை வளர்ப்பதில் அவர் மிகுந்த பங்கெடுத்திருக்கிறார் பேராசிரியர் சிவத்தம்பி. நான் ஏற்கனவே கூறினேன் வித்யானந்தன் நாடகங்கள் அவருக்கு இருந்த பங்கு பற்றி. பின்னால் 60களின் பிற்பகுதியிலே அவர் கலைக்கழகத்தின் தலைவராக இருந்து மட்டக்களப்பு நாடக வளர்ச்சிக்கு மிகவும் பங்காற்றி இருக்கின்றார். 80களிலே ஈழத்து இசை என்கின்ற ஒரு ரெக்கார்டை ஒரு ஒரு ஆல்பத்தை இலங்கை வானொலிக்கு அறிவித்த பொழுது அதிலே அவர் இந்த கர்நாடக சங்கீத இசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு மாறாக ஈழத்து கிராமிய மக்கள் இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மட்டக்களப்பின் சில பாடல்களை மாரியம்மன் தாலாட்டு மாரியம்மன் பாடல்கள் மட்டக்களப்பு கூத்து பாடல்களை இணைத்தார். அந்த அந்த அதை தயாரிப்பில் எங்களை அவர் இணைத்துக் கொண்டார். இவ்வண்ணமாக அவர் மட்டக்களப்புக்கு ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட 2000 ஆண்டுக்கு பிறகு அவர் மட்டக்களப்புக்கு வந்து பல்கலைக்கழகத்திலே இணைந்த போது பல்கலைக்கழகத்துக்குள் மாத்திரமல்ல மக்கள் மத்தியிலும் அவர் முக்கியமான ஒரு ஒருத்தராக கணிக்கப்பட்டார். பல்கலைக்கழகத்தில் விரிவுரைகள் ஆற்றினார், பாடவிதான ஒழுங்கமைப்பு செய்தார். ஏனைய பல்கலைக்கழகங்களை ஒப்பிடும் பொழுது எமது பாடவிதானங்கள் முக்கியமாக தமிழும் நுண்களையும் மிக வித்தியாசமாக முறையிலே அமைக்கப்பட்டிருப்பதை அவதானிப்பார்கள். அதாவது வித்தியாசம் என்னவெனில் வளர்ந்து வரும் நவீன சிந்தனைகளை உள்வாங்கி அவற்றினடியாக பாடவிதானங்களை நாம் தயாரித்தோம். இந்த வகையில் பாடவிதான தயாரிப்பில் அவர் பங்களித்தது குறிப்பிட வேண்டியது உண்டு. அது பிஹெச்டி பட்ட மாணவர்களுக்கு எம்ஏ எடுக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அவருடைய பாடலான தயாரிப்பு முக்கியமான ஒன்றாகும். அதை விட இங்கே உள்ள பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு அவர் மேற்பார்வையாளராக இருந்திருக்கின்றார். பல்கலைக்கழக பட்டப்படிப்பின் பின் உங்களுக்கு இறப்பு மாணவர்களுக்கு 4வது வருடத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கும் பெரும் ஆய்வுக் கட்டுரையின் மேற்பார்வையாளராக இருந்துள்ளார். மட்டக்களப்பின் மதம் சாரா கட்டிடக்கலைகள், மட்டக்களப்பின் பனையோலை வேலைப்பாடுகள், கைவினைகள், மட்டக்களப்பின் ஆபரணங்கள், அணிகலன்கள் செய்தல் போன்ற மட்டக்களப்பின் கலை வழிபாடுகளை ஆய்வு செய்த கட்டுரைகள் இவரின் வழிகாட்டிலிங்கில் செய்யப்பட்ட கட்டுரைகளாகும். மட்டக்களப்பு பண்பாடு சமயம் கலை சம்பந்தமாக இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் உங்கள் துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அவை யாவும் தட்டச்சி வடிவில் 100 வீதம் உண்டு. அவை மட்டக்களப்பு பண்பாட்டினை அறிய விரும்புவார்க்கு அரிய ஆவணங்களாகும். இத்தகைய ஒரு விஷயத்தை சேர்ந்த எங்களுக்கு திரு சிவத்தம்பி அவர்களுடைய ஒரு உதவி மிக காத்திரமாக இருந்தது. அவர் அடிக்கடி சொல்லுவார், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பின் 20 வருட காலத்துக்குள் யாழ்ப்பாண பண்பாடு, யாழ்ப்பாண பாரம்பரியம், யாழ்ப்பாண கைவினைகள் பற்றியெல்லாம் நிறைய வழியில் வந்துவிட்டது. மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் மட்டக்களப்பின் பண்பாட்டினை, கிழக்கு பண்பாட்டினை, அவனுடைய பாரம்பரியங்களை, அவனுடைய கைவினைகளை, அவனுடைய சகல் அம்சங்களையும் வெளிக்கொணர்வதில் முன்னுக்கு நிற்க வேண்டும் என்று அடிக்கடி எங்களுக்கு அவர் வற்புறுத்துவார். ஒரு சுவையான விஷயத்தை நான் இங்கு சொல்லலாம். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் அவரை கூட்டிக் கொண்டு பஸ்ஸிலே போவார்கள். அவர் அவருக்கு கார்கள் ஒழுங்கு பண்ண கூட விரும்பவில்லை. மட்டக்களப்பிலிருந்து பல்கலைக்கழகம் 13 மைலுக்கு அப்பால் இருந்தது. அந்த பஸ்ஸிலே தான் அவர் ஏறியிருப்பார். அவர் ஏற்றி வைக்கின்ற சில பேர் அங்கே வருவார்கள். அவர் ராவணன் போகின்ற பொழுது ஊர்வசி உடைவாள இந்த ரம்பை ஆடை தூக்க அல்லது மற்ற பணி என்னொருத்தி திலோத்தன செருப்பு தாங்க ராவணன் போனான் வந்து கம்பன் வர்ணிப்பேன். இவரா சிவத்தம்பி வந்து ராஜபவனி தான் போவார். அவருடைய கைத்தடி ஒருவர் கொடுத்து கொண்டு போவார். அவரை கைத்தாங்கலாக ஒருவர் பிடித்து கொண்டு போவார். அவருடைய பேக்கை என்னொருத்தி தூக்கி கொண்டு போவார். அதை பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஒரு ராவண
ஒரு ராஜ கம்பீரத்தோடு தான் போவேன். அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இந்த பயணம் ஒரு 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 ரோயல் ட்ரிப்னு சொல்லுவேன். அவர் தன்னுடைய ஒரு புத்தகத்துக்கு அந்த அவர் அந்நேரம் எழுதின புத்தகத்துக்கு புத்தகத்தை சமர்ப்பித்திருக்கின்றார் இந்த ஊழியர்களுக்காக. அந்த பல்கலைக்கழக ஊழியர்கள் அந்த பதிலை செய்வார்கள். அந்த ஊழியர்கள் சொல்லுகின்ற கதைகளை கூடத்தான் மற்ற கிளப்பை நான் புரிந்து கொண்டேன் என்று அவர் என்னிடம் தனிப்பட்ட முறையிலே கூறியிருக்கின்றார். மக்களோடு சிவத்தம்பி இங்கு பழகியது நான் குறிப்பிட வேண்டும். அதுதான் சிவத்தம்பியினுடைய ஸ்பெஷல் என்ன விசேட தன்மை. பிறா சிவத்தம்பி தினமும் பார் ரோட்டில் நடைபோவேன். பாரிய அந்த உடம்பையும் தூக்கி கொண்டு பெரியதொரு கைத்தடியை மூன்றியபடி இலக்கிய இலக்கிய வேறு வடிய நடக்கும் பெரிய மனிதரை அவர் தங்கியிருந்த சூழலும் மட்டக்களப்பும் ஆரம்பத்தில் வியப்புடன் பார்த்தது. பின்னால் அவர்களுக்கு அவர் அவருடைய நடை பழக்கமாகிவிட்டது. நடையின் போது அவர் நின்று நிதானித்து மக்களோடு கதைத்து ஊர் விஷயங்களை அறிந்து கொள்ளுவார். அவர் போகின்ற வழியிலே உள்ள ஒரு ஒரு இடம்தான் மாமாங்க பிள்ளையார் கோயில். மாமங்க பிள்ளையார் கோயிலில் சிவத்தம்பியின் பழைய யாழ்ப்பாணத்து உறவினர்களெல்லாம் உரிமைக்காரர்களாக இருந்தார்கள். அந்த விஷயங்களெல்லாம் அவர் சிவராசியமாக என்னிடம் சொல்லியிருக்கின்றார். சுருக்கமாக சொன்னார், சிவத்தம்பி அவர்கள் பேரா சிவத்தம்பி அவர்களை நான் பெரும்பாலும் அதிகமாக மதிப்பது என்று சொன்னார், யாழ்ப்பாண பண்பாட்டின் மறக்க அதாவது கவனிக்கப்படாதிருந்த சொல்லப்படாதிருந்த வெளியே சொல்லப்படாதிருந்த ஒரு விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் மிக முக்கியமானவர் பேராஜ சிவத்தம்பி அவர்கள். வடிவேசன் கதை என்று ஒரு ஒரு நூல் வந்தபோது அவருக்கு அதை பற்றி ஒரு முன்று எழுதியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலே என்ன யாழ்ப்பாணத்தின் கூறப்படாத சரித்திரம் அதாவது பார்க்க வேண்டிய பக்கம் என்று ஒரு பக்கம் எழுதியிருக்கின்ற ஆர்மோனாவருடைய வருகைக்கு பின்னால் சமய சீர்திருத்தம் ஏற்பட்ட பின்னால் கிராமிய கலைகளும் சடங்கு சார் கலைகளும் சிறு தெய்வ வணக்க சடங்குகளும் கவனிப்பாளர்கள் போய்விட்டன. தொடர்ந்து இருந்தன, இப்போதும் இருக்கின்றன. ஆனால் அதை பெருசாக பேசப்படுவதில்லை. அறிஞர்கள் அந்த அந்த கலைகளின்பால் தங்களுடைய நாட்டங்களை செலுத்துவதில்லை. மையத்துக்குள் அந்த கலைகளை எடுத்து பார்ப்பதில்லை. ஆனால் சிவத்தம்பி அவர்கள் அந்த கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாழ்ப்பாண பண்பாட்டின் இன்னொரு பக்கத்தை கொண்டு வந்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே. இதனால் அவர் பல சனாதனங்களின் எதிர்ப்புகளுக்கும் உள்ளானதாக நான் அறிந்தேன். அவர் தன்னுடைய வாழ்நாள் பூராவும் அந்த எதிர்ப்புகளை சம்பாதித்து வந்த ஒருத்தர் தான். அதே போல மட்டக்களப்பு அவர் இப்படியான யாழ்ப்பாண பண்பாட்டின் மறுபக்கத்தை கூறுகின்ற அந்த கலைகள் தான் மட்டக்களப்பின் பிரதான கலைகளாக இருப்பதை இங்கு வந்தபோது அவர் நன்றாக அறிந்து கொண்டு சொல்லுவார். தம் பண்டைய தமிழரின் விடுபட்டு போன கலைகள் வேணுகின்ற இடம் யாழ்ப்பாணத்தின் பின்தங்கிய பகுதிகளும் மட்டக்களப்பும் தான் என்று அடிக்கடி கூறுவார். அந்த வகையிலே மட்டக்களப்பு கலைகள் மீது அவர் இங்க வந்து நாங்கள் தயாரித்த ராவணேசன், நாங்கள் தயாரித்த கிழக்கிசை, நாங்கள் தயாரித்த லயம் போன்றவற்றுக்கு மிகுந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தார். நான் நம்புகின்றேன் கடைசி காலத்திலே மட்டக்கிழப்பியர் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார் போல் தெரிகிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய மனதுக்குள்ளே அவருடைய அடி மனதுக்குள்ளே அந்த அந்த பண்பாட்டின் எச்சங்கள் கிடந்த பண்பாட்டின் எச்சங்கள் தந்தை வழியாக பாட்டன் வழியாக அதாவது பாட்டனின் வழியாக நிறமுகத்தங்களிலே கலந்து கிடந்த அந்த பழைய பண்பாட்டின் எச்சங்களை அவர் மட்டக்கிழப்பிலே கண்டபோது நான் நம்புகின்றேன் ஒரு மன அமைதியையும் தனக்குரிய இடத்தையும் அவர் இங்கே கண்டு கொண்டார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர் மட்டக்கிழப்பில் வாழ்ந்த 2 வருடம் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். அவரை நான் தான் சென்று காரிலே கூட்டி வந்தேன். தூக்க முடியாத உடம்பை அந்த காருக்குள்ளே தூக்கி வைத்துக் கொண்டு 8 மணித்தியாலம் பிரயாணம் செய்த அந்த அசாத்திய வலிமையை நான் கண்டு வியந்து போனேன். அவரை மட்டக்கிழப்புக்கு அன்னிடம் போக வேண்டாம் என்று பல தடுத்தார்கள். காரணம் இங்கே அப்போது 96-97 பல பிரச்சனை நடந்து கொண்டிருந்தன. சிவத்தம்பியின் மனைவி என்ன அக்காண்டுதான் அழைப்போம். அவர் சொன்னார் அது மாணவர் கூப்பிடுகிறார், மற்றவங்களை இப்படி கவலை நீங்க போயிட்டு வாங்க வந்துட்டு. அது அக்காட சொல்லுக்கு அங்க வீட்டுல அப்பில் கிடையாது, அது பேரும் நிறைய அது கிடைச்சி கிடைக்கும். அப்ப அந்த அந்த உரிமையோடு அவரை இங்கே கொண்டு மகிழ்ச்சிகரமா அனுப்பி வைத்தோம். 2 வருடம் இங்கு பணியாற்றிய பிறகு சென்றார். அதன் பிறகும் அந்த உறவுகள் தொடர்ந்தன. எனக்கு தொடர்ந்து அவருடைய உதவி கிடைத்துக் கொண்டே இருந்தது. அவர் எனக்கு என்சைக்ளோபீடியாவாக அதாவது ஒரு கலைக்களஞ்சியமாக காட்சியளித்தார். ஏதாவது கட்டுரை எழுதானால் புதிய புத்தகங்கள் எழுதானால் அவரிடம் கேட்பேன், ஆலோசனைகள் வழங்குவார். 2 துரமான முன்னுரைகள் எனக்கு தந்திருக்கின்றார். புதியதன் பழையதன் என்கின்ற என்னுடைய நூலுக்கு எழுதிய முன்னுரையையும் நான் எழுதிய வனவாசத்தின் பின் என்கின்ற
நாடகத்துக்கு எழுத முன்றையும் தயவு செய்து நேரம் கிடைக்குமானால் வாசித்து பாருங்கள். அவர் எவ்வளவு தூரம் எங்கள் மீது அன்பும் பாசமும் மதிப்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார் என்பது புலனாகும். எப்போதும் அவர் கர்வம் இல்லாத ஒரு புலமையாளனாக இருந்தார். தம்மை விட தம் மாணவர்கள் சிந்திக்கின்ற பொழுது, தம்மையும் மீறி மாணவர் சொல்லுகின்ற பொழுது அவர் கோபப்பட்டதே கிடையாது, மாறாக மகிழ்ச்சி அடைவார். ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் எனது தந்தையின் தோளை மேல் நின்று உலகத்தை பார்க்கின்றேன். என் தந்தையின் கற்புறத்துக்கு புலப்படாதது எனக்கு புலப்படுகின்றது. என் மாணவர்கள் என் தோளை மேல் நின்று பார்க்கின்றார்கள், எனக்கு புலப்படாது அவர்களுக்கு புலப்படும். இந்த வரலாற்று வளர்ச்சியை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுவார். அந்த வகையில் தன்னை நன்றாக விளங்கிக் கொண்டு மாணவர்கள் விளங்கிக் கொண்டு எங்களை ஊக்குவித்த பெருமாதான் பேராசிரியர் அவர்கள், அவருடைய இழப்பு நான் நம்புகின்றேன் எனக்கு பெரும் துக்கமாகத்தான் இருக்கின்றது. நான் நம்புகின்றேன் இதிலிருந்து விரைவில் மீள வேண்டும், இந்த துயரத்திலும் இந்த தாக்கத்திலும் இருந்து விரைவில் மீள வேண்டும், அவர் வழியில் பல காரியங்களை செய்ய வேண்டும், இதுவே எனது ஆசையாக இருக்கின்றது. நிச்சயமாக ஒரு அருமையான, அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு வரையிலான பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய பயணம் எவ்வாறு அமைந்தது, அவருடைய ஆளுமை என்பது உயர்நிலைப்படுத்தப்பட்ட சமூகத்தினருடைய உயர்நிலை கல்விகளோடு மட்டுமில்லாமல் பிற்படுத்தப்பட்ட அடிநிலை மக்களினுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய கலைகளையும் முன்னிறுத்தி நின்றன. அதற்காக அதாவது யாழ்ப்பாணம் அறியப்படாத சரித்திரத்தின் மறுபக்கம் என்பதை கூட வெளிக்கொண்டு வந்தது என்ற வகையிலே அது உங்களுக்கு நன்றாகவே பிடித்திருந்தது என்று கூறினீர்கள். பலர் பார்க்கப்படாத பக்கங்களை நீங்கள் இன்று மீட்டிருக்கிறீர்கள். நான் நிற்கின்றேன் பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய ஆளுமைக்கு இது ஒரு மிக முக்கியமான பார்வை என்று நிற்கின்றேன். அந்த வகையிலே பேராசிரியர் மனோரு அவர்களே, இன்று எங்களுடைய மூத்த அறிஞர் ஆசான் கார்த்திகேய சிவத்தம்பியினுடைய மரணம் குறித்த பதிவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக, எங்களுடைய நேயர்கள் சார்பிலும் GTBC.FM மற்றும் குளோபல் தமிழ் news.net ஊடகங்கள் சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம்.